தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹிஜாபு நிறுவனத்தின் இயக்குநரான சவுந்தரராஜனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 4620 கோடி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனின் ஜாமீன் மனுவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய ஹிஜாபு நிதி நிறுவனம் 15% வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து சுமார் 4620 ரூபாய் 20 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக புகார் இருந்தது. இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் நிறுவன இயக்குநர் அலெக்சாண்டர் மற்றும் முகவர்கள் உள்ளிட்ட 15 பேர் தலைமறைவாக உள்ள நிலையில் இவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிர்வாகத்தினுடைய இயக்குநரும் 4வது குற்றவாளியுமான சவுந்தரராஜன் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி டி வி தமிழ்ச்செல்வி முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 500 நாட்களுக்கு மேல் சவுந்தரராஜன் சிறையில் இருப்பதையும் அவரது உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் வழக்கறிஞர் டி செல்வம் ஆஜராகி சவுந்தரராஜனுக்கு உடல்நல பிரச்சனை என்றால் சிறை மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், மேலும் சவுந்தரராஜனின் மகன் இன்னும் தலைமறைவாக உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவித்தார். அதே போல சவுந்தரராஜனுக்கு ஜாமீன் வழங்க காவல்துறை சார்பிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சவுந்தரராஜனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.